ஹாய் ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு அடா 247 தமிழ். ஸோ நான் தான் உங்கள் பூபதி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உண்மையாலுமே இதை பற்றி பேசியே ஆகணும் சார். ரயில்வேக்கு கொடுங்க கொடுங்க. ஸோ கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, ஸோ என்னோடய சுச்சுவேஷன் அப்படி கொடுக்க முடியல. ஸோ இப்போ போராடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டு செஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 12:00 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஃபோக்கஸ் பண்ணி போகும், அதுவும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் ஃபுல்லாக நான் மேக்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மேக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் மேக்ஸ் எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக குரூப் டீல இன்னும் சூப்பராகவே பண்ணலாம். ஓகே, இன்னொரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் 5:00. ஸோ கஷ்டப்பட்டு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு செஷன். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி லைவ் வந்துட்டோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க, இல்லை ஒரு தம் சிம்பிள் போட்டுருங்க. ஸோ எஸ் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா, கண்டிப்பாக PDF கொடுக்குறேன் இளங்கோ சார், கண்டிப்பாக கொடுக்குறேன், கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகேவா? ஹாய் கோகுல், யாக்கேஷ், பாலா, ஆனந்தி மேம், இளங்கோ, நதியா. ஸோ குட் ஈவினிங் எவரிபடி. ஸோ லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க, எல்லோரும் வந்துருட்டும். நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் சொல்லிடுங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரெகுலராக 5:00 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் குரூப் டி மேக்ஸ் அண்ட் சயின்ஸை கொண்டு வர முடியும். மேக்ஸிமம் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல், ஆடியோ வீடியோ கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணிவிடுங்க, எல்லோரும் வந்துருட்டும், ஜாயின் பண்ணிருட்டோம். ஓகே, ஸோ நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்னா NCERT கொஷின்ஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், குரூப் டியோட சிலபஸில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னா NCERT. NCERT பேஸ் பண்ணி இல்லை, NCERT இருக்கிற டைரக்ட் கொஷின் அப்படியே எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒர்த்தபுளாக இருக்கும், கண்டிப்பாக அடித்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டேன், நம்ம அடா 247 டெஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட்லாம் போட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் காப்பி இருக்குது. ஓகேங்களா? குரூப் டியோட ஓல்டு கொஷின்ஸ் ஹார்ட் காப்பி வச்சுருக்கேன். அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா NCERTல டைரெக்டாக இருக்குது, NCERT புக்கில் இருக்கிற புக்கில் டைரெக்டாக இருக்குது, என்கிட்டயே அந்த புக்கு இருக்குது. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அந்த புக்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம், ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்கும். அதை நான் அப்படியே தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கி நான் எடுத்தது ஒரு ஒரே ஒரு யூனிட்லேருந்து தான், 1 or 2 units, அந்த 2 units மிக்ஸ் பண்ணி மட்டும் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் கொடுக்க போகிற அந்த 40 questionsமே கண்டிப்பாக அப்கமிங் குரூப் டி கொஷின்ஸில் இருக்கும். ஒரே ஸ்லாட்லேயே இருக்குமானா? இருக்காது. ஒரே ஸ்லாட்டில் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸாம் முடிச்சு கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க. எல்லா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும், SSCக்கு யூஸ் ஆகும், SSC GDக்கு யூஸ் ஆகும், CHSL யூஸ் ஆகும், CGL யூஸ் ஆகும். நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எந்தெந்த எக்ஸாம்ஸ் எழுதுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே சயின்ஸ் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா NCERT தான். அப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே, லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரயில்வேலாம் உயிரே கொடுப்பேன் இளங்கோ. ஓகே சூப்பர், உயிரெல்லாம் கொடுக்கணும், நல்லா படிச்சிங்கன்னா போதும், ரெகுலராக செஷன் வந்தீங்கன்னா போதும், கிளியர் பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருலாமா எல்லாருக்கும்? ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஷால் வி கோ? சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப் டிக்கு SSC GDக்கு ரெண்டுக்கும் சேர்ந்து மேக்ஸ் மட்டும் செப்பரேட் பேட்ச் ஒன்று போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. வித்தின் 2 days நாங்கள் என்னான்னு சொல்லி சொல்கிறேன், வித்தின் 2 days செப்பரேட் பேட்ச் வந்து போடலான்ருக்கோம். ஓகேவா? ஸோ அது எந்த பேட்ச் போட்டாலும் சரி, 1 year உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கிளாஸ் வந்துட்டே இருக்கும். சும்மா ஒரு கிளாஸ் வந்தோம் அப்படியே விட்டுட்டு விட்டோம் அப்படின்லாம் இல்லை, 1 year ரெகுலராக கிளாஸ் வாங்க. ஸோ அப்படி வரப்போ இந்த SSC GD SBI கிளர்க் இது எல்லாத்துக்குமே காமனான பேட்ச் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கே தெரியும் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த TN மெகாபேக் தான். இந்த TN மெகாபேக் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போயே 77% ஆஃபர் இருக்கு. மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குன்னா 72+ ஒரு அடிஷ்னலாக ஒரு 5% ஆஃபர் இருக்கு. அப்போ டோட்டலாக 77% உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆஃபர் இருக்கு. எதுக்கே டெஸ்ட் சீரீஸ்க்கு, லைவ் கிளாஸஸ்க்கு, இபுக்ஸ்க்கு, புக்ஸ்க்கு, மகாபேக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ SSC GD கிளாஸ் போட்டாலும் சரி, எந்த பேட்ச் போட்டாலும் சரி, இப்போ நான் வந்து SBI கிளர்க்கு May 18 கிளாஸ் போதா, நீ வந்து மேக்ஸ் அட்டன் பண்ணுங்க, குரூப் டி தான் உங்களோட எய்ம் அப்படின்னா, ஸோ SBI கிளர்க்குலேருந்தே வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதில் சிம்பிளிகேஷன் இருக்கும், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் இருக்கும், டைமண்ட் ஒர்க் இருக்கும், எல்லா சம்ஸுமே இருக்க தான் போகுது. ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணி, ஒரு 2 or 3 classes அட்டன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக குரூப் டி இந்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எம்ப்ளாய் ஆயிடுவோம். ஸோ நீங்கள் எது பர்ச்சேஸ் பண்ணாலும் Y304 கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ நான் தான் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் கிளாஸஸ் எடுப்பேன். இந்த மெகா பேக்கோட ஓகேவா அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தெளிவாக இருக்குது. ஓகேவா? சரி ஓகே, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
சார் क्वेश्चन இங்கிலீஷ்ல இருக்குமா எஸ் டானி இங்கிலீஷ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு டெய்லி டைமிங் 5 pm பிளான் பண்ணிருக்கேன் சோ நீங்க வரத பொறுத்து உங்க ரெஸ்பான்ஸ பொறுத்து ஓகேவா டெய்லி டைமிங் 5 pm பிளான் பண்ணிருக்கேன் உங்க ரெஸ்பான்ஸ பொறுத்து மேக்ஸிமம் உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படினா மாஸ் ரியலி மாஸா இருக்கும் வர்த்தபலா இருக்கும் क्वेश्चनை பாருங்க இதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓகே ஆல் தி பெஸ்ட் गाइस சோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் டைமர் வைக்கல நானு ஓகேவா சோ ஒரு 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 10 செகண்ட்ஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன் ஆன்சர் சொல்றேன் थैंक यू ஆனந்தி முரளி மேம் ஸ்டார்ட் கண்டிப்பா வந்திரும் ஆனிஸ் கம் ஆன் ஆனிஸ் சோ 40 அவுட் ஆஃப் 40 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் which one is the answer நாளை இருந்து டைமர் குடுக்குறேன் நாளை இருந்து டைமர் குடுக்குறேன் இன்னைக்கு டைமர் வைக்கல நாளை இருந்து டைமர் கண்டிப்பா குடுக்குறேன் which one is the answer சோ மறக்காம உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ணா PDF சென்ட் பண்ணுங்க கண்டிப்பா குடுக்குறேன் Telegram குரூப்ல கொடுப்பேன் இந்த YouTube லிங்க்லயும் கீழேயே இருக்கும் Telegram குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க Telegram குரூப் கணக்கு நோட் Telegram குரூப் என்னன்னு சொல்லி பாத்தீன்னா கணக்கு நோட் okay so which one is the correct answer guys yes answer எது கரெக்ட் அப்படி சொல்லி பாத்தீங்கனா which tissue is present at the growing tips of stems and roots தண்டு மற்றும் வேர்களின் எந்த திசு உள்ளதுன்னு பாத்தீங்கனா மெரிஸ்மேடிக் திசு ஆக்கு திசு ஓகேங்களா இதுதான் ஆப்ஷன் B தான் என்னனு சொல்லி பாத்தீங்கனா கரெக்ட்டான ஆன்சர் yes மெரிஸ்மேடிக் சூப்பரா போட்டுருக்கீங்க இது NCERT ல பேஜ் நம்பர் 69 ல இருக்கு NCERT ல சயின்ஸ் book 9th சயின்ஸ் ல பேஜ் நம்பர் 69 ல இந்த क्वेश्चन இருக்கு ஓகேவா சரி ஓகே இப்போ இங்க பாத்தீங்க அப்படி வெச்சுக்கோங்களே இந்த மெரிஸ்மேடிக் டிஷ்யூ இருக்கு இல்லையா இது மூணு இருக்கும் ஓகேங்களா மேல இருக்குது அப்பிக்கல் மெரிஸ்டெம் அப்படிம்பாங்க மேல இருக்குது இன்டர் கேலரின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ல இருக்குது என்ன சொல்லி பார்த்தனா லேட்டரல் மெரிஸ்டெம் சொல்லுவாங்க ஓகேவா சோ இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா அப்பிக்கல் மெரிஸ்டெம் இந்த அப்பிக்கல் மெரிஸ்டெம்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கலாமா அப்பிக்கல் மெரிஸ்டெம்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கனா அதாவது க்ரோயிங் டிப்ஸ் ஓகேங்களா இது எப்படினா க்ரோ ஆவறதுக்கு ஸ்டெம் ரூட் இதெல்லாம்மே க்ரோ ஆவறதுக்கு லெந்த் இன்கிரீஸ் ஆறதுக்கு யூஸ் ஆகும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கனா இன்டர் கேலரி ஓகே இப்ப நான் சொல்றதுல இருந்து கூட அடுத்து क्वेश्चन வரும் இன்டர் கேலரி அப்படினா என்னன்னா இன்டர் நோட்ஸ் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா லேட்டரல் மெரிஸ்டெம் லேட்டரல் மெரிஸ்டெம்னா அடியில பட்டை இருக்கு இல்லீங்களா வித் அது அகலம் அப்படியே விரிஞ்சிட்டே போறோம் இல்லையா ஓகே இதுக்கு இன்னொரு இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க RRB குரூப் Dல अदर நேம் ஆஃப் லேட்டரல் மெரிஸ்டெம் RRB குரூப் Dல இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க प्रीवियस இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க RRB குரூப் Dல லேட்டரல் மெரிஸ்டெமோட அதர் நேம் என்னன்னு சொல்லி பாத்தீனா கேம்பியம் கேம்பியம் அப்படிங்கிறது ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் ஆல் தி வேஸ் டூவல் ஓகே சோ ब्लड இஸ் எ டைப் ஆஃப் இரத்தம் எந்த வகையான டிஷ்யூ திசு அப்படினு சொல்லி கேக்குறாங்க இரத்தம் வந்து பாத்தீனா எந்த வகையான திசு அப்படிங்கிறது क्वेश्चन இரத்தம் எந்த வகையான திசு ஓகே இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொன்னேன்ல இப்போ செகண்ட் क्वेश्चन ஒன்னு கொடுத்திருக்கேன் இந்த செகண்ட் क्वेश्चन நீங்க அட்டெண்ட் பண்ண NTPC லியோ JEE லியோ இல்ல प्रीवियस இயர் RRB குரூப் லியோ பாத்துறீங்க அப்படினா ஓகே ஒரு மெசேஜ் போடுங்க எல்லாத்துக்கும் யூஸ்புல்லா இருக்கும் சோ ब्लड அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம NCERT ல 9th bookல பேஜ் நம்பர் 74 ல இருக்கு பேஜ் நம்பர் 74 ல இருக்கு ब्लड அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இட் இஸ் இது இது ஒரு என்னன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இது ஒரு இணைப்பு திசு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ब्लड அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ஒரு இணைப்பு திசு கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா ब्लड இஸ் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ சூப்பர் மாஸ் இன்னமே ரியல் இது எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படியே डायरेक्टली வரும் क्वेश्चंस डायरेक्टली வரும் நான் அடிச்சு சொல்லுவேன் ஓகே சோ குரூப்ல மட்டும் எல்லாம் ஷேர் பண்ணீங்கனா பரவால எல்லாரும் வந்திருந்தீங்கனா பரவால ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா ஓகே சோ இங்க பாருங்கலாம் ब्लड வாஸ் ஏ ஃப்ளூயிட் லிக்விட் மேட்ரிக்ஸ் கால்ட் பிளாஸ்மா இதுல வந்து பாத்தீங்கனா என்னடா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கனா ஒயிட் ब्लड செல் ரெட் ब्लड செல் பிளாஸ்மா பிளேட்டல்ஸ் ஓகேங்களா இத எல்லாமே இருக்கும் தெளிவா கொடுத்திருக்கேன் ஓகேவா ब्लड ஃப்ளோஸ் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் கேसेस டைஜெஸ்டட் ஃபுட் ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் டு डिफरेंट பார்ட்ஸ் ஆஃப் தி பாடி இப்ப நான் எடுத்தனா கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் கியூஸ் போன மாதிரி இருக்காது இதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணிக்கோங்க அப்பனா வீடியோ திரும்ப பாத்துக்கோங்க இந்த கண்டென்ட்லாம் வர்த்தபிள் கண்டென்ட் இதெல்லாம் அப்படியே NCERT புக்ல இருந்து ஓகேங்களா அதுல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு வர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 4 நாள் வர்க் பண்ணியிருக்கேங்க ரொம்ப 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 பெரிய வர்க் பண்ணியிருக்கேன் ஓகே போன் இஸ் எ டைப் ஆஃப் which type of tissue போன் இப்போ வந்து ब्लड பார்த்தோம் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லி அப்ப போன் எந்த டைப் ஆஃப் டிஷ்யூன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நிறைய प्रीवियस क्वेश्चनக்கே பாத்திருக்கேன் கனெக்டிவ் டிஷ்யூ எஸ் थैंक यू அனிஷ்
ஓகே ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளட்டா பார்த்தோம், ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ இது ஒரு இணைப்பு திசுன்னு சொல்லிட்டு, அப்போ போன் வந்து என்ன திசு அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே ஆனிஸ், வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஆனிஸ்? ஓகே இங்க பாருங்க, பிளட் போன் ரெண்டுமே, பிளட் அண்ட் போன் இது ரெண்டுமே என்னதான் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ தான். இது ரெண்டுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான், இது ரெண்டுமே கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஓகேவா? ஸோ இதோட பிடிஎஃப் நான் இந்த யூடியூப் கீழேயே கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கணக்கு நோட்டு அப்படிங்கிற குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கணக்கு நோட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், இது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஓகே ஸோ இப்போ இங்கே வரது தெளிவாக சொல்லிடுறேன், போன் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. போனும் ஒரு இதுதான் என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருந்தேன், அது அப்படியே அந்த பேராகிராஃப் எடுத்து வந்திருக்கேன். இதில் முக்கியமானது என்னன்னா, போன் செல்ஸ் ஆர் எம்பெடட் வித் ஹார்ட் மேட்ரிக்ஸ். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃப்ளூட், ஃப்ளூட் மேட்ரிக்ஸ், லிக்யூட் மேட்ரிக்ஸுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளட் எல்லாம் ஃப்ளூட் மேட்ரிக்ஸ், இது வந்து ஹார்ட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன வேணும் அப்படின்னா கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் காம்பவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். இப்போ கனெக்டிவ் டிஷ்யூலாம் என்னென்ன நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், பிளட்டு ஓகேங்களா, போனு, அடிப்போஸ் டிஷ்யூ, ஏரியலர் டிஷ்யூ, டென்ஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க, தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிரைன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப். இப்போ பிரைன் வந்து பார்த்தீங்கன்னா எதை கொண்டது, எந்த டிஷ்யூவை கொண்டது அப்படிங்கிறது கொஸ்டின். பிரைன், பிரைன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், பிரைன் இஸ் கம்போஸ்ட் ஆஃப், ரெண்டுமே கனெக்டி தான். எஸ் ஆனந்தி, டேனி ஷாம், ஆல் தி பெஸ்ட் டூவெல், ஜீவா சார், ஸ்னேகா ரொம்ப நாதன், சுபா மேம் ரொம்ப நாளாக ஆச்சு ஆலையே காணா, எங்கே போனீங்க, ரொம்ப நாளாக ஆலையே காணா. ஸோ மறக்காம செஷனை லைக் பண்ணி விட்ருங்க நண்பா. உண்மையான உங்களுக்கு தெரியுமா, நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். பிரைன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் பேஜ் நம்பர் 77 இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. பிரைன் இஸ் த நரம்பு திசு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், நரம்பு டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், லிகமெண்ட்னா என்ன தெரியுமா? லிகமெண்ட், இதெல்லாம் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். லிகமெண்ட்னா என்னன்னா போன் டு போன் கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா லிகமெண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனில் தான் பார்த்துருக்கணும், லிகமெண்ட் அப்படின்னா போன் டு போன். டெண்டன், டெண்டன் அப்படின்னா மஸ்குலர் டு போன். டெண்டன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டு போன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த கொஷின், உங்களுக்கு வந்தது அப்கமிங் ஆர்ஆர்பி குரூப் டீல் அப்படின்னா நீ கரெக்டாக போட்டிருந்த அப்படின்னா. ஸோ மறக்காமல் என்கிட்ட வந்து பேசுங்க. ஓகேவா? இந்த கொஷின் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லிகமெண்ட் அப்படிங்கிறது போன் டு போன், டெண்டன் அப்படிங்கிறது மஸ்லர் டு போன், கண்டிப்பாக கேட்பான். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருந்தேன், யாராவது இருப்பீங்க அனிஷ்லார்லாம் லாஸ்ட் டைம் ஆர்ஆர்பி குரூப் டீ எழுதியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள் பார்க்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தவங்க இந்த கொஷின் கேட்டிருந்தானா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள். லிகமெண்ட்னா போன் டு போன், டெண்டன் அப்படின்னா மஸ்குலர் டு போன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்த்ததுல தெளிவாக சொல்லலாமா, பிளட் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, சரிங்களா? இது என்னென்னா இருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சா, போனும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த போன்ல ரெண்டு வருது, லிகமெண்ட் டெண்டன், லிகமெண்ட்னா போன் டு போன், டெண்டன் அப்படின்னா மஸ்குலர் டு போன். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தெளிவாக நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு பாருங்க, த பிரைன், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வஸ் ஆர் ஆல் கம்போஸ் டு த நர்வஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம். த பிரைன், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ் ஆர் கம்போஸ் டு த நர்வஸ் டிஷ்யூ. த செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூ ஆர் கால்ட். ஓகேங்களா? ஸோ நர்வ் செல்ஸ் ஆர் நியூரான்ஸ்ன்னு கேட்கலாம். என்னன்னு கேட்கலாம் அப்படின்னா நியூரான்ஸ் ஆர் நர்வ் செல் அப்படின்னு கேட்கலாம். இது ரயில்வேக்கு படித்த கொஷின், பிடிச்ச கொஷின். எஸ், ரயில்வேக்கு பிடிச்ச கொஷின், கண்டிப்பாக கேட்பான். ஓகே, அடுத்த கொஷின், த ஹார்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஈஸ் ஆர்கனிசம் ஈஸ் மேட் அப் ஆஃப். உயிரினங்களின் இதயம் எதால் ஆனது, எந்த திசுவால் ஆனது? சார் என்ன சார் திசுவே கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பான், 100% கேட்பான். என்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக அதை சொல்லுவீங்க. ஹார்ட் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப், உயிரினங்களின் இதயம் எதை எந்த திசுவால் ஆனது அப்படிங்கிறது கொஸ்டின் நண்பா. உங்களோட ஆன்சர் உனக்கு என்ன தெரியுதோ அதை போஸ்ட் பண்ணு, ஃபைனலாக வெரிஃபை பண்ணிக்கோ என்னோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. நான் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு மனசில் என்ன இருக்கோ அதை வெளில விட்டுருங்க. கடைசியாக கரெக்டான ஆன்சர் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தப்பான ஆன்சர் கொடுத்துருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு கரெக்டான ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஏதாவது கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா நம்ம குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர், த ஹார்ட் ஆஃப் ஆர்கனிசம் இஸ் மேட் அப் ஆஃப், எதாலானது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ்,
மஸ்குலர் மஸ்குலர் டிஷ்யூ எஸ் மஸ்குலர் டிஷ்யூ ஓகேவா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓகேங்களா மஸ்குலர் டிஷ்யூ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வாலண்டரி மஸ்குல் இன்வாலண்டரி மஸ்குல் இன்வாலண்டரி மஸ்குலர் அடுத்து இன்னொன்று என்ன சொல்லுவோம்னா கார்டியாக் கார்டியாக் அப்படின்னு சொல்லுவாங்க கார்டியாக் மஸ்குல்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இது ஏன் சார் இன்வாலண்டரி மஸ்குல் அப்போ நான் சொல்லட்டுமா இப்போ என் கை இருக்கு ஓகேங்களா என் கை இப்படி உங்களுக்கு வந்து பாய் சொல்லணும் ஹாய் சொல்லணும் நல்லா படிங்க நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் இப்போ நான் சொல்றத வாலண்டியராக செய்யும் இன்வாலண்டரி அப்படின்னா இதயம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா நீ நீ வந்து துடி அப்படின்னு சொன்னால் துடிக்கும் துடிக்காது அப்படின்னா துடிக்காம போயிட போகுதா அப்படி கிடையாது இது இன்வாலண்டரி மஸ்கல் அண்ட் கார்டியாக் மஸ்கல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது ஒரு மஸ்குலர் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்கின் ஆஃப் ஹேண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்கின் ஆஃப் ஹேண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஓகே ஜீவா ப்ரோ நான் பார்த்து சொல்றேன் இன்வாலண்டரி அப்படின்னு என்னன்னு பார்த்து சொல்றேன் ஸ்கின் ஆஃப் ஹேண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் கையின் தோல் எதை கொண்டது கையின் தோல் எதை கொண்டது கையின் தோல் வந்து எதை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஸோ மறக்காம லைவ்ல இருக்க நம்ம நண்பர்கள் எல்லாரும் செஷனை லைக் பண்ணிடுங்க ஒரு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்க லைக் பண்ணி இது மாதிரி ரெகுலரா லைவ் வந்தீங்க அப்படின்னால கண்டிப்பா அஞ்சு மணிக்கு நம்ம ரயில்வே ரிலேட்டடான செஷன் டெய்லியுமே கொண்டு போவேன் ஓகேங்களா எனக்கு கொஸ்டின் எடுக்கிறது ஒரு பெரிய ஒர்க்கே கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளும் அதை ஒரு பெரிய எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ கேட்குறவங்களுக்கு அது நல்லதாக கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட எய்மு ஓகே ஸோ என்ன அது ஸோ ஸ்கின் ஆஃப் ஹேண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் என்னன்னா ஆப்ஷன் டி எபிதிலியல் டிஷ்யூ எபிதிலியல் டிஷ்யூ ஓகேங்களா எபிதிலியல் டிஷ்யூ தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ இப்போ இந்த எபிதிலியல் டிஷ்யூ இருக்கு இல்லையா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மொத்தம் நாலு டிஷ்யூ வரும் எது இல்லைன்னா அனிமல்ல அனிமல் டிஷ்யூல நாலு வரும் அதில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிதிலியல் ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எபிதிலியல் ஓகே ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே இங்கே இருக்க இங்கே கொடுத்துருந்த இந்த நாலுமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அனிமல் டிஷ்யூ அனிமல் டிஷ்யூவை நாலாக பிரிக்கலாம் அந்த நாலுலேயும் இது வரும் அப்படியே வரும் இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்போம் அனிமல் டிஷ்யூல தான் நாலு வரும் மஸ்குலர் டிஷ்யூ வரும் கனெக்டிவ் டிஷ்யூ வரும் நெர்வஸ் டிஷ்யூ வரும் எபிதிலிக்கல் டிஷ்யூ வரும் இந்த எபிதிலிக்கல் டிஷ்யூட ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் இன்னும் நிறையா இருக்குது நான் சொல்லிட்டு அப்படின்னா அடுத்த கொஸ்டினே அதுதான் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அதனால அடுத்தடுத்து அப்படியே சொல்கிறேன் நான் அந்த ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும் ஸ்கின் ஆஃப் ஹேண்ட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எபிதிலியல் டிஷ்யூ அடுத்த கொஸ்டின் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை வாட்டரும் மினரலும் யார் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறா அப்படிங்கிறது கொஸ்டின் ஆன்சர் போஸ்ட் பண்ணுங்கள் டெய்லி கொண்டு வாங்க டெய்லி கொண்டு வாங்க நாங்கள் ரெடி ஓகேங்களா ஸோ நீங்கள் அதே மாதிரி இந்த செஷன் முடிஞ்ச உடனே டிஸ்கிரிப்ஷனில் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதில் போயிட்டு உங்களுக்கு எது மாதிரி வேணும் என்னோடய செஷன் வேணுமா வேண்டாமா எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கொடுங்க நீங்கள் கேட்குறத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போங்கன்னு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஓகே ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா சைலம் எஸ் சைலம் இஸ் த ஆன்சர் ஓகேங்களா இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் அண்டு மினரல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும் வாட்டர் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும் இது என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக நடந்த என்டிபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ஒன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது த மஸ்குல் ஆஃப் த ஹார்ட் ஷோ ரைத்மிக் கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் த்ரூ அவுட் த லைஃப் இஸ் ஷோ கால்டு த இன்வாலண்டரி மஸ்கல்ஸ் சூப்பர் ப்ரோ என்சிஆர்டியில் இருந்த அந்த பேரகப் அப்படியே கொடுக்குறாரு ரியலி சூப்பர் டேனி டேனி ரியலி சூப்பர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஓகே ஸோ இப்போ என்னன்னா இங்கே பாருங்க இதுதான் சைலம் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும் ஓகே இது வந்து ஃபியூலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டர் அண்ட் ஃபுட்டு ஃபுட்டு ஓகேங்களா முக்கியமாக என்னன்னா ஃபுட்டு டூ வே ஃப்ளோ இது சிங்கிள் வே ஃப்ளோ தான் இது டூ வே ஃப்ளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ என்வால்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்வால்ஸ் இருக்கும் இதில் என்வால் இருக்காது இதில் என்வால் இருக்கும் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் transients vessels xylem parenchyma xylem fibers the phloem வந்து four types of elements இருக்கும் sieve tubes companion cells phloem fibers phloem parenchyma ஓகேங்களா சோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் ஓகே அதே மாதிரி இந்த xylem and phloem இருக்கு இல்லையா இது ரெண்டும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா complex tissue இது ரெண்டும் என்னன்னா complex tissue அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே stomata are found in ஸ்டொமோட்டா எங்க காணப்படுகிறது அப்படிங்கிறது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஸ்டொமோட்டா எங்க காணப்படுகிறது உங்களுக்கு கேட்டாங்க உன்னை நீ நம்ப அவர் நேம் என்னன்னு தெரியல ஆக்சுவலா மறந்துட்டேன் கேட்டிருந்தேன் அவங்களுக்கு அதை கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டில வரும் ஆனா ஒரே ஸ்லாட்லேயே வராது கண்டிப்பா ஒரே ஸ்லாட்லேயே வராது
கண்டிப்பா இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு ஒரு क्वेश्चन ஆது வரும் அப்படிங்கறதே என்னோட இது. So which one is the answer? Stomata are founding. Stomata are founding. Okay. Stomata are found in epidermis of leaf. இலையின் மேல் தோலில் இருக்கும். Stomata are found in epidermis of leaf. Option A is the correct answer. Option A is the correct answer. Option A தான் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கரெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? Okay. Stomata are found in epidermis of leaf. அப்ப இத சுத்தி ஒரு guard cell இருக்கும். இத சுத்தி என்ன இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு guard cell இருக்கும். Okay, நான் அங்க பாருங்க அப்படியே சொல்றேன். Epidermis of the leaf பாத்தீங்களா? அப்படியே கொடுத்திருக்கா. அந்த book-ல வந்து அப்படியே கொடுத்திருக்கா. அதோட these pores are called the stomata. ஓகேவா? Stomata are enclosed by two kidney shaped cells. The stomata என்ன பண்ணோம் அப்படினா, ஓகேவா? இந்த stomata இருக்குலையா? அது வந்து பாத்தீங்கன்னா enclosed மூடப்பட்டிருக்கும். அதாவது close ஆயி சுத்தி என்ன பண்ணியிருக்கும் அப்படினா ரெண்டு கிட்னி மாதிரி ஒரு செல் இருக்கும். ரெண்டு கிட்னி மாதிரி ஒரு செல் இருக்கும். ரெண்டு கிட்னி மாதிரி செல் இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்வாங்க அப்படினா guard cells னு சொல்வாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்வாங்க அப்படினா swollen. ஓகேவா? guard cells னு சொல்வாங்க. அந்த swollen அப்படினா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, ஓகேங்களா? இதோட work என்னன்னு நான் சொல்றேன். இதோட இந்த guard cell இந்த stomata ஓட work என்னன்னா exchange gases. gas என்ன பண்ணும் அப்படினா exchange பண்ணும் with the atmosphere. அடுத்து transpiration, loss of water in the form of water vapor. இந்த வேப்பர் மூலமா என்ன பண்ணோம் அப்படினா ட்ரான்ஸ்பிரேஷன் பண்ணோம். ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்டோமோட்டா. இதெல்லாம் இது நடக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா செல் வால் இருக்கு, குளோரோபிளாஸ்ட் இருக்கு, ஸ்டோமோ, இன்னர் செல் வால், நியூக்ளியஸ் உள்ள இருக்கும். நியூக்ளியஸ் இருக்கும். இது ஓபன்ல இருந்தா அப்படி இருக்கும். ஸ்டோமோட்டா ஓபன்ல இருந்தா, இதுவே ஸ்டோமோட்டா க்ளோஸ்ல இருந்தா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இது மாதிரி உங்களுக்கு பிக்சர் கொடுக்கிறது, இது மாதிரி அதுல எல்லா क्वेश्चंस இது மாதிரி எடுத்துட்டு வரது யூஸ்புல்லா இருக்குதா அப்படிங்கறத இருந்தது அப்படினா லைக் பண்ணாம இருந்தீனா செஷன் லைக் பண்ணிட்டு உங்க फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சொல்லுங்க பாக்கலாம். இது மாதிரி கொண்டு வந்தா யூஸ்புல்லா இருக்கு சார், எனக்கு மெமரியில இருக்கு சார், மெமரி ஆகுது சார் அப்படினா சொல்லுங்க, கண்டிப்பா கொண்டு வரேன். ஆனா எனக்கு கொஞ்சம் வொர்க் அதிகம், அவ்வளவுதான். நான் एक्चुअली எவ்வளவு பேர் தெரியுமா ஹெல்ப் கேட்டிருந்தேன். एक्चुअली ஆனந்தி மேம் நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். மேம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க, நான் அவங்கள பண்றேனாங்க. சரி வேணா, அவங்க பண்ணிட்டாங்கனா அவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுனா ஆன்சர் பண்ணும்போது நல்லா இருக்காதுன்னு அப்புறம் நானே கஷ்டப்பட்டு பண்ணேன். Which muscles are act involuntary? எந்த மஸ்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விருப்பமின்றி செயல்படுகிறது? இன்வாலண்டரி அப்படிங்கிறது क्वेश्चन. ஸ்ட்ரைட்டன் மஸ்கல்ஸா, ஸ்மூத் மஸ்கல்ஸா, கார்டியாய்கா, ஸ்கெலட்டனா? ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுங்க பாக்கலாம். ஆப்ஷன் ஏ பி சி டி கொடுங்க எதுன்னு. சோ which one is the answer? ஆக்சுவலா குரூப் டி நல்லா ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு क्वेश्चंस பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் வருமா வராதான்னு. நீங்க குரூப் டி ப்ரிப்பேர் பண்ற மெம்பர்ஸ் தான் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கண்டிப்பா வருமா வராது. ஏன்னா நீங்க प्रीवियस இயர் क्वेश्चन நிறைய போட்டுட்டு இருப்பீங்க, டெஸ்ட் நிறைய போட்டுட்டு இருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி இருப்பீங்க, ஜேஇ எழுதி இருப்பீங்க, ஏஎல்பி எழுதி இருப்பீங்க, குரூப் டி எழுதி இருப்பீங்க, என்டிபிசி எழுதி இருப்பீங்க. எப்படிலாம் क्वेश्चंस கேட்டான்னு சொல்லிட்டு. ஓகே, எது எது ஒன்னு கரெக்டான ஆன்சர்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஸ்மூத் அண்ட் கார்டியாய் 2 அண்ட் 3. ஓகேங்களா? இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி மசில்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் கார்டியாக் மசில் வந்து பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி மஸ்கல்னு. இப்ப 3 எந்த எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தாலே போதும், 3 ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3 ல இருக்கு. ஓகேவா? பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்கெலட்டன் மஸ்கல் வந்து பாத்தீங்கன்னா எலும்பு திசைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப எது ஆப்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸ்மூத் அண்ட் கார்டியாக் மஸ்கல் தான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி மஸ்கல்ஸ். இல்ல இத எப்படி சொல்வாங்க அப்படினா, இது ரெண்டு எப்படி சொல்வாங்க அப்படினா இன்வாலண்டரினு சொல்லலாம், இல்லனா இதுக்கு ஒரு பேர் இருக்கு இன்வாலண்டரி டரிலி அப்படினு சொல்லலாம், இல்லனா அன்ஸ்ட்ரைட்டட்னு சொல்லலாம். அன்ஸ்ட்ரைட்டட் அன்ஸ்ட்ரைட்டட் அப்படினு சொல்லலாம். ஓகே, இப்போ இங்க இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் फोर्थ ஆப்ஷன், இந்த ஸ்ட்ரைட்டன்னால ஸ்கெலட்டன்னால ஒண்ணுதான். இந்த ஸ்ட்ரைட்டன் மஸ்கல்ஸ்னாலோ இந்த ஸ்கெலட்டன் மஸ்கல்ஸ்னாலோ ஒண்ணுதான். ஓகேங்களா? இப்ப கார்டியாக் ஸ்மூத் அப்படினா என்னன்னா அன்ஸ்ட்ரைட்டட் மஸ்கல்ஸ். ஓகேங்களா? அன்ஸ்ட்ரைட்டட் தசைகள் அப்படினு சொல்லலாம், அன்ஸ்ட்ரைட்டட் தசைகள் அப்படினு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். ஆல் தி பெஸ்ட். Which is not a function of epidermis? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எபிடெர்மிக்ஸ பத்தி ஃபுல்லா பார்த்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அதோடைய கண்டென்ட் எடுத்து நான் क्वेश्चनா வைக்காம அதோட டேட்டாவா எடுத்து வச்சிருந்து நான் கேட்டேன். Which is not a function of epidermis? சொல்லுங்க பார்க்கலாம். Which is not a function of, not a function of. இந்த இடத்துல क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே, ஓகே, தமிழ்ல பாத்தீங்கன்னா நாட். ஓகேங்களா? நாட் எது வராது அப்படினு சொல்லி வரும். Not a function of epidermis.
ஒருசிலர் ஃபங்க்ஷனை போட்டக்கூடாது, நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மிக்ஸ், நாட் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எபிடெர்மிக்ஸ். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா எபிடெர்மிக்ஸை பற்றி பார்த்தோம். ஓகே, அது எங்கே இருக்குன்னு தெரில, கரெக்டாக தெரில எங்கே இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அப்புறம் பார்த்துக்குவோம் சரிங்களா. சாரி கைஸ், கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே, ஸோ அது என்னன்னா பாதகமான நிலையில் இருந்து பாதுகாப்புது. ஓகேங்களா, நம்ம தோல் மேல அதை வந்து பாதுகாப்புது. எக்ஸ்சேஞ்சஸ் கேஸ், டிரான்ஸ்பிரேஷன், அது எல்லாமே வரும், எபிடெர்மிக்ஸ்க்கு எல்லாமே வரும். ஆனா நீரை மட்டும் கடத்தாது. நீரை யாரு தான் கடத்துவாங்க அப்படின்னா சைலம் தான் நீரை கடத்துவாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்னா நாட்டிய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, தமிழில் வேணா நான் டிரான்ஸ்லேஷன் அப்போ தப்பு பண்ணியிருக்கலாம், நாட்டிய ஃபங்க்ஷன் இப்பயுமே சொல்கிறேன். ஆர்ஆர்பி குரூப் டியில் தமிழ் இங்கிலீஷில் அடிக்கடி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அவன் தெளிவாக சொல்லியிருக்கான் இங்கிலீஷ் தான் கரெக்டாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் ஒன் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ கார்டிலேஜ் இஸ் நாட் ஃபவுண்டின். கார்டிலேஜ்னா ஃபர்ஸ்ட் என்ன, குருத்தெலும்பு. அந்த கார்டிலேஜ் எப்படின்னா காதில் இருக்கிற எலும்பு தான் என்னன்னா கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அந்த வளையும் வளையிற மாதிரி இருக்கும், அதான் கார்டிலேஜ்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல, நான் நாட் எ ஃபுல் சயின்ஸ் டீச்சர். ஓகேவா, பட் ஆனால் சயின்ஸ் தெரியும் உனக்கு, நான் சூப்பராக கொண்டு வருவேன். உனக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வருவேன், கண்டிப்பாக சொல்லித்தருவேன், மேக்ஸும் சொல்லித்தருவேன். கார்டிலேஜ் அப்படின்னா அந்த வளையும் தன்மை கூடிய எலும்பு. ஓகேங்களா, எதில் காண எதில் இருக்காதுன்னு கேட்குறான். நோஸில் இருக்காதா, ஏரில் இருக்காதா, இல்லை சிறுநீரகத்தில் இருக்காதா, இல்லை குரல் வலை இல்ல இருக்காதா, காதுல இருக்காதா, மூக்குல இருக்காதான்னு சொல்லுங்க பாக்கலாம். எதுல இருக்காதுன்னு கேக்குறா சொல்லுங்க பாக்கலாம். சோ which one is the correct. ஓகே, நல்லா பாருங்க, இப்ப என் காதை எடுத்துக்கிறேன், காதை பாருங்க வளைக்கிறேன், நல்லா வளையுது. மூக்கு நல்லா வளைக்க முடியும், ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வளைக்க முடியும். குரல் வளைய ஒரு சில டைம் ஒரு சிலருக்கு அப்படின்னா ஆடும் அப்படியே. கிட்னில தான் இருக்காது. ஓகேங்களா, கார்டிலேஜ் எங்க இருக்காதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சோ கிட்னில தான் இருக்காது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்கும் அப்படின்னா மூக்கில் இருக்கும், ஏரில் இருக்கும், ஸோ குரல் வழியில் இருக்கும் கார்டிலேஜ். ஸோ எதில் இருக்காது அப்படின்னா, ஸோ கிட்னியில் தான் இருக்காது. ஸோ கிட்னி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், 100% ஆன்சர் இஸ் கிட்னி. கிட்னியில் தான் என்ன இருக்காதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் இருக்காது நண்பா. ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாமா. ஓகே, ஸோ நியூவாக வந்திருக்க மெம்பர்ஸ் எல்லாம் மறக்காமல் அடாப்ட் 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ரெகுலராக 5 PM லைவ் வேணும் அப்படின்னா ஃபீட்பேக்லாம் மறக்காமல் சொல்லுங்கள், எனக்கு வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். Okay guys, next one. Dash is a group of cells similar in structure and function. The group of cells இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரூப் ஆஃப் செல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குரூப் ஆஃப் செல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, Dash is a group of cells similar in structure and function. எதை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். குயிக்காக சொல்லிட்டீங்க அப்படின்னா கட கட கடன அடுத்த கொஸ்டின் ஓடிடுவோம் நண்பா. சூப்பர், ஸோ ரியலி ரியலி ரெகுலராக லைவ் வாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஆர்ஆர்பி குரூப் டி வாங்குறீங்க, உண்மையாலுமே நான் சொல்கிறேன், ஏன்னா சூப்பராக பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஆர்கன்ஸா டிஷ்யூவாங்கிற கன்ஃபியூஷன் வரும். டிஷ்யூ இஸ் த கரெக்ட் ஆன்சர், டிஷ்யூ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டவங்களுக்குலாம் என்ன வரும்னா குரூப் ஆஃப் டிஷ்யூ தான் என்னவா வரும் அப்படின்னா ஆர்கனா வரும். குரூப் ஆஃப் டிஷ்யூ தான் என்னவா வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கனா வரும். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் அதான் கூட இருக்கலாம், அதில் கரெக்டாக தப்பு பண்ணாமல் போடுங்க மக்களே. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டேஸ் கேன் பி எபித்திலியல் கனெக்டிவ் மஸ்குலர் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. எது வந்து பார்த்தீங்கன்னா எபித்திலியல் அண்டு கனெக்டிவ் அண்டு மஸ்குலர் அண்டு நர்வஸ் டிஷ்யூ. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி அவுட் பண்ணிட்டேன், இந்த கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அப்போ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணாத மெம்பர்ஸை நான் சொல்கிறேன், உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் அந்த கொஸ்டினுக்கு. டேஸ் கேன் பி எபித்திலியல் கனெக்டிவ் மஸ்குலார் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. ஸோ எந்த டிஷ்யூ அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் உங்களுக்கு அவுட் பண்ணிட்டேன். ஓகே ஆனந்தி மேம் தப்பு பண்ணுறீங்க, ஆனந்தி மேம் சங்கர் என்டிடி தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகே ஆப்ஷன் டி கிடையாதுங்க, ஆன்சர் இஸ் அனிமல் டிஷ்யூ. ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமல் டிஷ்யூ. அனிமல் டிஷ்யூவில் தான் நாலு வரும், என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எபித்திலியல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ. நர்வஸ் ஓகே, இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன், கனெக்டிவ் டிஷ்யூவில் நம்ம பார்த்ததுல ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம்.
கனெக்டிவ்ல நம்ம பார்த்ததுல ஏதாவது ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். கனெக்டிவ்ல நம்ம பார்த்ததுல ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் கனெக்டிவ்ல நம்ம பார்த்ததுல ஏதாவது ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? கனெக்டிவ்ல நம்ம என்ன பார்த்தோம் அதோட ரெண்டு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட் பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா போன் பார்த்தோம். இந்த போன்ல ரெண்டு பார்த்தோம், இந்த போன்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்தோம். ஒன்று வந்து லிகமெண்ட், லிகமெண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெண்டன் ஒன்று பார்த்தோம். லிகமெண்ட் ஒன்று பார்த்தோம், டெண்டன் ஒன்று பார்த்தோம். லிகமெண்ட்னா என்ன, டெண்டன்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு அப்படியே எக்ஸாம்ல வந்ததுன்னா ஸோ எனக்கு மறக்காம வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க சார், இது படித்தேன் லைவ் வந்தால் வந்துச்சு அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. ஸோ லிகமெண்ட்னா என்னன்னா போன் டு போன், டெண்டன் அப்படின்னா என்னன்னா மஸ்குலர் டு போன். டெண்டன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஸ்குலர் டு போன் கண்டிப்பாக வரும். லிகமெண்ட் டு டெண்டன் இதெல்லாம் கண்டிப்பாக வரும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அனிமல் டிஷ்யூ சொன்னேன், அதே ஒரு கொஸ்டினாக வச்சிருக்கேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணல, நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஓகே, டேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ் தட் ரிசீவ் அண்ட் கண்டக்ட் இம்பல்ஸ். தூண்டுதல்களை பெற்று நடத்தும் நியூரான்களால் ஆனது எது? எது வந்து தூண்டுதல்களை பெற்று நடத்தும் நியூரான்களால் ஆனது அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட்? ஸோ இந்த நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதை நான் தெளிவா சொல்றேன் என்ன அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா நர்வஸ், எஸ் நர்வஸ் டிஷ்யூ. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா? ஸோ எதுக்கு வரும்னா நியூரான் கூர், நியூரான். ஓகே, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நியூரான் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நர்வஸ் நரம்பு. ஓகேங்களா? நியூரானுக்கு வந்து என்னன்னா நரம்பு திசு வரும். இன்னொன்று ஒன்று வரும், நெப்ரான். நெப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெப்ரான் எதோட ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். ஓகே, அதையும் சாட் பாக்ஸில் சொல்லிடுங்க. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ், ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி என்னன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்க ப்ரோ. ஓகே மேம், எஸ் பிரதர், மஸ்குலர் மேலே டவுட் வந்தாச்சு. நெப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி, நெப்ரான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்னி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த செல்ஸ் ஆஃப் பர்மனன்ட் டிஷ்யூ டு நாட். ஓகேங்களா? பர்மனன்ட் டிஷ்யூல எது இருக்காது, எது இருக்காது? இப்போ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பர்மனன்ட் டிஷ்யூல எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்குறான். விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஸோ பர்மனன்ட் டிஷ்யூல எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். ஸோ அதுவே பர்மனன்ட் டிஷ்யூ, அதில் எப்படி பிரிதல் இருக்கும்? பிரிதல் இருக்காது, டிவைடு இருக்காது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்மனன்ட் டிஷ்யூல பர்மனன்ட் சைஸ் தான் இருக்கும், பர்மனன்ட் ஷேப் தான் இருக்கும், டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒவ்வொரு டிஷ்யூக்கும் டிஃப்ரென்ஷியேட் வேறுபாடு இருக்கும், ஆனால் பிரியாது. அது எப்படி இருக்காது அப்படின்னா பிரியாது, பிரிஞ்சு போகாது, அது பர்மனண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு பர்மனன்ட் ஒரு ஷேப் இருக்கும், பர்மனண்ட்டாக ஒரு சைஸ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. வென் பேரன்கீமா கண்டெய்ன்ஸ் குளோரோபிளாஸ்ட் தென் இட் இஸ் கால்டு. பேரன்கீமாவில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும்போது அது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த இது இந்த கொஸ்டின்ங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 50 டைமாவது படிங்க, கண்டிப்பாக கேட்போம். இந்த இந்த பேரன்கீமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோரன்கீமா, கொலியன்கீமா, கொலன்கீமா, ஏரன்கீமா அப்படிங்கிறது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? இந்த குளோரோபிளாஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, இந்த குளோரோபிளாஸ்ட் இருந்தது அப்படின்னா அது எது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த இங்கே பாருங்க, இது ரெண்டுக்கும் ஸ்பெல்லிங் கொஞ்சம் கொஞ்சம் தான் மாறும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வென் பேரன்கீமா கண்டெய்ன்ஸ் குளோரோபிளாஸ்ட் தென் இட் இஸ் கால்டு த குளோரன்கீமா, குளோரன்கீமா. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நாளைக்கு இதே 5 மணிக்கு, இதே 5 மணிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், முந்தைய ஆண்டு போன வருஷம் கேட்ட கொஸ்டின், ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆர்ஆர்பி குரூப் டியில் கேட்ட மேக்ஸ் டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. மேக்ஸ்
மேக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ மறக்காம வந்துருங்க, இதே 5 மணிக்கு வந்துருங்க. நீங்க ரெகுலரா வந்தா மட்டும் தான் உண்மையான சொல்றேன் இந்த டைமிங் செஷன் போகும், இல்லைன்னா போகாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு டிஎன் மெகா பேக் வேணும் இல்ல டெஸ்ட் சீரிஸ் வேணும் அடால் அப்படின்னா இந்த Y304 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும், பர்ச்சேஸ் பண்றதுல டவுட் இருந்ததுனாலோ இல்ல ஏதாவது ஹெல்ப்னாலோ கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பேடிதான் பார்த்தோம் இதுல, அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னடா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மூணு இருந்தது. ஓகேங்களா? குளோரன் கைமா, ஏரன் ஜெய்மா, கோலன் ஜெய்மா, குளன் ஜெய்மா. இந்த மூணுக்கும் பாருங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்கிறேன், நல்லா பாருங்க. இந்த குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பேரன் ஜெய்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் எங்கே பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா குளரன் ஜெய்மாவில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது இந்த ஏரன் ஜெய்மா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்வாட்டிக் பிளான்ட்ல லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த பேரன் ஜெய்மாவில். ஓகேங்களா? ஸோ இந்த பேரன், இந்த டைப் ஆஃப் பேரன் ஜெய்மாவை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏரன் ஜெய்மான்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ஆஃப் பேரன் ஜெய்மா தான் ஏரன் ஜெய்மான்னு சொல்லுவாங்க. இந்த கொலியன் ஜெய்மா, அந்த கொலன் ஜெய்மா அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த பிளான்ட்ல வளையும் தன்மை இருக்கும் இல்லையா, ஃப்ளெக்சிபிலிட்டி பார்ட், வளையும் தன்மை இருக்கும் இல்லையா. இப்போ நீங்களே ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு ஒரு பிளான்ட் செடியெல்லாம் அப்படி வளைச்சு விடுறோம் இல்லையா, அந்த வளையும் தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொலியன் ஜெய்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன்ங்க, நல்லா ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. வெயிட்டிங் ஃபார் டுமாரோ. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் மேக்ஸ் சூப்பர். ஓகே சார், இப்படிலாம் சொல்றீங்க, சரி வருவீங்களான்னு தெரியலையே. கிரீன் பிக்மென்ட் இன் குளோரோபாஸ் கண்டக்ட் போட்டோசிந்தசிஸ். மெர்வின் சூப்பர், மெர்வின் மாஸ் மாஸ் மெர்வின் மேக்ஸ் நே பூபதி சார், பூபதி சார் குரூப் டி. தேங்க்யூ அனிஸ், தேங்க்யூ தேங்க்யூ அனிஸ். ஓகே, ஸோ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவாக சொல்லிட்டேன், இதில் ஆல்ரெடி நடத்திட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இப்படி பிக்சர் போட்டு, ஓகேங்களா? ஸோ இங்கெல்லாம் இதெல்லாம் இது ஏதோ போட்டு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் போட்டு இப்படி நடத்தியிருந்தேன். இது இதுக்கு பேர் ஒன்று, இதுக்கு பேர் ஒன்று, இதுக்கு பேர் ஒன்றுனா தெளிவாக நடத்தியிருந்தேன். ஓகே, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ நடத்துனது தான், இப்போ நடத்துனது தான் திரும்ப கேட்குறான். டேஷ் இஸ் த மெரிஸ்டம் அட் த பேஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் இன்டர்நோட்ஸ் ஆஃப் த ஸ்டெம், இன்டர் நோட்ஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம், இடைக்கால மெரிஸ்டம் இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? ஸோ மிடில் இருக்கும் அது, இந்த பிக்சர் நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதை தான், இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ். ஓகேங்களா? இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவஷனோ செகண்ட் குவஷனோ அதுதான் அதிலே நடத்தியிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆகலான்னு சொல்லியே நடத்தியிருந்தேன். இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்ஸ் எல்லாமே இங்கே தான் என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அது பாருங்க, நான் மறுபடியும் கொண்டு வந்திருக்கேன் இங்கே பாருங்க. ஸோ இருக்கா? ஓகேவா? ஸோ இந்த கேம்பியம் அப்படின்னா என்னன்னா லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கைஸ், ஆல் தி பெஸ்ட், டூ வெல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன்டர் கேலரி இஸ் தி ஆன்சர். ஆன்சர் வந்து இன்டர் கேலரி தான் ஆன்சர். ஸோ லைவ்ல இருக்க நம்ம மெம்பர்ஸ் அப்படியே லைக் பண்ணி விட்டுருங்க செஷனை மறக்காம. ஸோ இதே மாதிரி அடுத்தது அடுத்த ரெண்டு யூனிட், ஏதாவது ஒரு ரெண்டு யூனிட் எடுத்து இதே மாதிரி கொண்டு வரலாமா? கண்டிப்பா எனக்கு 2-3 days டைம் ஆகும், கொண்டு வரலாம் அப்படின்னா அதையும் சொல்லுங்க, ஃபீட்பேக்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாருமே ஃபீட்பேக்கை வந்து ஃபில் பண்ணாமல் போயிடாதீங்க, ஃபீட்பேக்கை ஃபில் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஓகேவா, கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூ, கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கன். இப்போ நான் க்வெஸ்சன் கேட்குறேன், கலெக்ஷன் ஆஃப் விச் ஒன் இஸ் கால்டு டிஷ்யூ? ஓகேங்களா? கலெக்ஷன் ஆஃப் விச் ஒன் இஸ் கால்டு டிஷ்யூ, ரீகால் பண்ணிக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் விச் ஒன் இஸ் கால்டு, எதோட கலவை வந்து எல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ அப்படிங்கிறது க்வெஸ்சன். சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெனி டிஷ்யூஸ் சேர்ந்தது ஆர்கன் சொல்லிட்டாங்க. ஓகே, எதெல்லாம் மெனி, நிறையா மெனி, அதான் கொஷினே, அது எது சேர்ந்தது வந்து டிஷ்யூ அப்படிங்கிறது கொஷின். எஸ், மெனி செல்ஸ். ஓகேங்களா? ஸோ மெனி செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்தது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிஷ்யூஸ். இப்போ இதுவே மெனி டிஷ்யூஸ் என்ன வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெனி டிஷ்யூகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்கான்ஸாக இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர்கான்ஸாக இருக்கும். இமானுவேல் சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, அச்சமில்லை அச்சமில்லை, செல் சூப்பர் ப்ரோ, ரியலி சூப்பர். நீங்கள் எல்லாமே குரூப்ல செலக்ட் ஆகணும். ஓகே, ஒருத்தர் கூட இது குரூப் டீல ஒன்று, அதாவது நம்ம கணக்கு குரூப்ல சொன்னார் ஏதோ ஒரு நேம் கொடுங்க, டைட்டில் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நார்த் விஎஸ் அதாவது நார்த்தா தமிழனா அப்படின்ட்டு. ஓகே, அது மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய குரூப் டி வேக்கன்சியை நம்மளே உள்ள போகணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸு போகணும், வேற ஸ்டேட்டுக்கு வந்து விடக்கூடாது. அதுதான் என்னோட மோட்டோ. அடிக்கடி காளியை நான் சொல்லுவார், காளி சார் சொல்லுவார், அவர் எனக்கு பிரதர் தான், அவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார்,
நம்ம தான் உள்ள போகணும், அதே மாதிரி நம்ம தான் உள்ள போகணும். ஸோ விடாம படி ரெண்டு மாதம், கண்டிப்பா சொல்றேன் சீக்கிரம் எக்ஸாம் வந்துடும், உள்ள போயிடலாம். ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஓகேங்களா. ஸோ ஃபியோலியம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம ரெண்டு மூணு டைம் ரிவிஷன் பண்ணிட்டோம் இந்த செஷன்லேயே. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின், இதெல்லாம் வந்து ரயில்வேக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின். இதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குட் ஈவினிங் மனோ ப்ரோ, ஆல் தி பெஸ்ட், டூ வெல் கைஸ். எஸ் டிரான்ஸ்போர்ட் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃபுட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும், லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலையிலிருந்து தாவரத்தின் மற்ற பகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஸ்டோரோ எக்ஸ்ட்ராக்டோ ப்ரொடியூஸோ கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல் தி பெஸ்ட் டூ வெல் ஓகே. ஸோ இது தப்பு பண்ணிடாதீங்க, நல்லா பண்ணுங்க. ஓகே ஓகே ரோசி, எஸ் கண்டிப்பா கண்டிப்பா ஃபாஸ்டா போறேன். ஸோ டெய்லி நான் கொண்டு வரணும் அப்படின்னா அதில் உங்க ஃபீட்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுங்க, உங்க ஃபீட்பேக்கை பொறுத்து தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க, கொடுத்தாங்கன்னா டெய்லி கொண்டு போவோம். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்னா என்னன்னா சைலம் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போல ஆல் தி பெஸ்ட் டூவல், விச் கேஸ் இஸ் ரெக்யூர்டு ஃபார் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாயு வந்து தேவைப்படுகிறது, ஒளிச்சேர்க்கையின் போது எந்த வாயு தேவைப்படுகிறது. நீங்க வந்து இந்த கொஸ்டினை தப்பா படிச்சிடக்கூடாது, எது வந்து வெளி வருகிறது அப்படின்னு சொல்லி படிச்சு ஆப்ஷன் கண்டிப்பா அது இருக்கும் போட்டக்கூடாது சரிங்களா. எது வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறது கொஸ்டினே கிடையாது, எது தேவை ரெக்யூர்டு தான் கொஸ்டினே, ரெக்யூர்டு தான் கொஸ்டினே. விச் ஒன் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் ஏஆர் பிஆர் சிஆர்டி, ஏஆர் பிஆர் சிஆர்டி, விச் ஒன் இஸ் த ஆன்சர். ஸோ ரோசி மேம் கண்டிப்பா நான் பண்றேன், கொஞ்சம் ஸ்பீடா போறேன், கண்டிப்பா ஸ்பீடா போறேன் மேம். பாருங்க பாக்கி லட்சுமி, நான் சொன்ன மாதிரி ஆன்சர் தப்பா போட்டிருக்கீங்க பாக்கி லட்சுமி மேம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எது தேவைப்படுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு தான் தேவைப்படும், எது வெளியில விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஓகேவா. ஸோ ஆன்சர் இஸ் சிஓ டூ கைஸ், ஆன்சர் இஸ் சிஓ டூ நாட் ஆக்சிஜன். எனக்கு தெரியும் ஆக்சிஜன் போடுவீங்கன்னு, எகைன் 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 பாக்கி லட்சுமி மேம் ஆக்சிஜன் போட்டிருக்கீங்க, ஆக்சிஜன் கிடையாது ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இந்த லைன் ரொம்ப 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 முக்கியம். இங்கே பாருங்க கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தேவைப்படுது, அப்புறம் என்ன தேவைப்படுது அப்படின்னா லைட் ஓகேங்களா. அடுத்து குளோரோஃபில் சொல்லலாம், போட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா குளோரோஃபில், சன்லைட் குளோரோஃபில் போட்டோசிந்தசிஸ். வெளியில் வருது என்ன கிடைக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் எனர்ஜி, குளுக்கோஸ் எனர்ஜி அண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்கும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ஒன் போலாமா. ஸோ இது இதெல்லாம் இது மாதிரிலாம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன், மறக்காம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க. விச் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபில் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆர்கான், இது நான் சொன்னேன் தெளிவாக சொன்னேன் ஓகேங்களா. விச் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபில்ஸ் த ஸ்பேஸ் இன்சைட் த ஆர்கான்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இன்சைட் த ஆர்கான்ஸ் விச் ஒன் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் ஏஆர் பிஆர் சிஆர்டி, ஏஆர் பிஆர் சிஆர்டி சொல்லுங்க பார்க்கலாம். So which connective tissue fills the space inside the organs? எந்த இணைப்பு திசு வந்து உறுப்புகளின் இடத்தை நிரப்புகிறது? Which one is the answer? ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க. அடிபோஸ் கிடையாது, இந்த அடிபோஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேட் ஓகேவா, ஃபிளாட் குளோபுல்ஸ் இன்சுலேட்டர், இன்சுலேட்டர் ஓகே. ஏரியல் டிஷ்யூ இஸ் த ஆன்சர், ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. ஏரியல் டிஷ்யூ ஆப்ஷன் ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில் ஸ்பேஸ் இன்சைட் த ஆர்கன்ஸ் ஓகேங்களா. இந்த அடிபோஸ் டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட், ஃபேட் இந்த அடிபோஸ் டிஷ்யூ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபேட் இன்சுலேட்டராக யூஸ் ஆகும், இன்சுலேட்டராக யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆப்ஷன் ஏ தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகே. ஸோ கைஸ் TN Mahapak வாங்கும் போது இந்த Y304 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி வாங்குங்க. ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு மேக்ஸ் கிளாஸ் நான் எடுப்பேன் உங்களுக்கு ஓகேங்களா. மேக்ஸ் நான் உங்களுக்கு தெளிவாக ஷார்ட்கட்ஸு கான்செப்ட் வைஸ் எல்லாமே இருக்கிற சிக்ஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன்.
குரூப் டி கண்டிப்பா மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலகிராம் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க. கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலகிராம் குரூப் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன். எப்படி சால்வ் பண்றது, எப்படி பர்ச்சேஸ் பண்றது, என்ன பண்ணணும், என்ன வாங்கினா உங்களுக்கு பெஸ்ட், 1 இயருக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட், அதெல்லாம் உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன், பர்சனலா சொல்றேன். அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலகிராம் குரூப் மெசேஜ் பண்ணுங்க. மேமல் சார் இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் எழுதுனவங்க இப்போ ட்ரை பண்ணுறதுனா சொல்லுங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கீங்களா, எது வார்ம் பிளட்டு எது கோல்டு பிளட்டு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கானா அப்படிங்கிறத கொஸ்டின் தான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ மேமல்ஸ் ஆர் விச் ஒன், மேமல்ஸ்லாம் எது மாதிரி இருக்கும், என்ன பிளட்டை சார்ந்தது மேமல்ஸ், எஸ் மேமல்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் பிளட்டுங்க மேமல்ஸ். நாம எல்லாமே வார்ம் பிளட்டட் தான், ஓகேங்களா, சூடான ரத்தம், எஸ் நம்மளா வார்ம் பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க தான், கோல்டு பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்கள கிடையவே கிடையாது, ஓகேவா. ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னா, ஓகே நிறைய விஷயம் இருக்கு, இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம், இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பான், பாருங்க நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நான் உங்களை கன்வெர்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஓகேவா. ஸோ இப்போ இங்க வாங்க, இதுல என்னதான் இல்லையா, ஓகே அடுத்து போலாம். ஓகே மேமல்ஸ் பாருங்க, இது எல்லாமே மேமல்ஸ் தான். இதை கூட கொஸ்டின் கேட்கலாம், வேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த வேல் அப்படின்னு கொடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மேமல்ஸா இல்ல ரெப்டிலாவா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிக்சஸா பிக்சிஸா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். இந்த வேவ் டால்ஃபின் இதுவுமே மேமல்ஸ் வகையை சேர்ந்ததுங்க, நல்லா சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வேல் அண்ட் மேமல்ஸும் அதாவது டால்ஃபினுமே எதை சேர்ந்தது அப்படின்னா மேமல்ஸ் வகையை சேர்ந்தது. இதுல நீங்க என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேமல்ஸ் எல்லாமே என்னது வார்ம் பிளட்டட், இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட். இதை தவிர வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஹார்ட் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபோர் ஹார்ட் சாம்பர்டு, ஓகேங்களா, ஃபோர் சாம்பர்டு ஹார்ட், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து ரெப்டிலா பத்தி சொல்லணுமா, இங்க ரெப்டிலா இருக்கு, ரெப்டிலானா அங்கே பாருங்க, இது எல்லாமே என்சிஆர்டி புக்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன், ஓகேங்களா, ரெப்டிலா இது எல்லாமே ரெப்டிலா, இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட், இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளட்னு சொல்லலாம், ரெப்டிலா எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட். அடுத்தது வேற என்ன தெரியணும் அப்படின்னா இது எல்லாமே த்ரீ சாம்பர்டு ஹார்ட், த்ரீ சாம்பர்டு ஹார்ட், த்ரீ சாம்பர்டு ஹார்ட், எது எல்லாமே இந்த ரெப்டிலா எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சாம்பர்டு ஹார்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்றுக்கு மட்டும் ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் வரும், மோஸ்டா மோஸ்டா த்ரீ சாம்பர்டு ஹார்ட், ஓகேங்களா, ரெப்டிலா எல்லாமே மோஸ்டா எப்படி இருக்கும் அப்படின்னா த்ரீ சாம்பர்டு ஹார்ட் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் வரும், தெரிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் எதுக்கு வரும்னு சொல்லிட்டு, ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் ரெப்டிலாவுக்கு எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைலுக்கு வரும், க்ரொக்கடைல்ஸ்க்கு வரும், க்ரொக்கடைல்ஸ்க்கு வரும், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் எதுக்கு, ஹார்ட் எதுக்கு வரும்னா க்ரொக்கடைல்ஸ்க்கு வரும். மேக்ஸிமம் ரெப்டிலா எல்லாமே த்ரீ சாம்பர்டு ஹார்ட் தான், ஓகேங்களா, அதில் வரக்கூடிய அந்த க்ரொக்கடைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் வரும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, வாட் இஸ் த லார்ஜஸ்ட் மேமல், சூப்பர் க்வெஸ்சன், ஏதாவது தெரிஞ்சா கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ், ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பறவைகள் என்னதை சேர்ந்தது, இதெல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டட் தான், இது எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட் தான், இது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும், ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் என்டிபிசி சிபிடி டூக்கும். ஸோ மறக்காமல் இந்த கிளாஸை திரும்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ஏவ்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட், இந்த ஏவ்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் தான், ஃபோர் சாம்பர்டு ஹார்ட் தான். அடுத்தது ஆம்பிபியன், ஓகேங்களா, ஸோ அதை பற்றி இங்கே பார்த்தோமா, ஆம்பிபியன் பற்றி பார்க்கலையா, இது எல்லாமே த்ரீ சாம்பர்டு ஹார்ட், இது எல்லாமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா இருவாழ் உயிரினங்கள்னு சொல்லலாம், ரெண்டுலேயுமே வாழும், நிலத்துலேயும் வாழும் நீர்லேயும் வாழும், இது எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருந்தால் த்ரீ சாம்பர்டு ஹார்ட், த்ரீ சாம்பர்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், இது எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த்ரீ சாம்பர்டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏவ்ஸ் எல்லாமே என்னென்னா ஃபோர் சாம்பர்டு ஹார்ட், இதில் வந்து ஒன்றே ஒன்று விட்டாச்சு, என்ன விட்டாச்சு அப்படின்னா, ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எழுதலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்ஸஸ் விட்டாச்சு, இந்த மீன் வகை சார்ந்தது எல்லாமே மீன் வகையை சார்ந்தது, மீன் வகை சார்ந்தது எல்லாமே கோல்டு பிளட்டடு, அதே மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹார்ட் சாம்பர்டு இருக்கும், மேக்ஸிமம் மோஸ்டாக டூ ஹார்ட் சாம்பர்டு இருக்கும், ரெண்டு ஹார்ட் சாம்பர்டு இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா கொஸ்டின்ஸை பிடிக்கணும், எங்க விட்டோம் அப்படின்ட்டு, எங்க விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கணும், எஸ் இங்கதான் விட்டோமா, சாரி எஸ், ஓகே. ஸோ ரெப்டைல்ஸ் சார் இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ரெப்டைல்ஸ் அப்படிங்கிறது ஓகே வார்ம் பிளட்டடா கோல்டு பிளட்டடா இல்லை ரெண்டுமே வால் நன் ஆஃப் தம்மா,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன் ரெப்டைல்னா என்ன, ஏவ்ஸ்னா என்ன, பிசஸ்னா என்ன, மேமல்ஸ்னா என்ன, இன்னொன்று ஏதோ ஒன்று விட்டுட்டோம். என்ன விட்டுட்டோம் அப்படின்னா ஆம்பியா அப்படின்னா, ஆம்பியா அப்படின்னா என்ன, ரெப்டைலானா என்னன்னு. இப்போ அந்த ரெப்டைல்ஸ் கேட்குறா சொல்லுங்க பார்க்கலாம். ரெப்டைல்ஸ் ஓகே பார்த்தீங்கன்னா அனிஸ் பாண்டே வந்து பிஜிஎன் கேட்டிருக்காங்க, புறாவை பற்றி கேட்டிருக்காங்க, அது என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். பிஜிஎன் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் பிளட்டடா கோல்டு பிளட்டடா சொல்லுங்க பார்க்கலாம். பிஜிஎன் எதை ரிலேட் பண்ணது, ரெப்டைல்ஸா ஏவ்ஸா மேமல்ஸா எதுன்னு சொல்லுங்க. ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன், பிஜிஎனை பற்றி கேட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு அனிஷ் சார். ஓகே அப்போ பிஜிஎன் வந்து வார்ம் பிளட்டா கோல்டு பிளட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், அது எந்த இதை சேர்ந்தது அப்படிங்கிறத சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாலுமே முடியலைங்க, உடம்பு முடியல, இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன். மறக்காம செஷனை லைக் பண்ணி விட்டுருங்க. வார்ம் பிளட்டட் பிஜிஎல் ஏ சூப்பர் சார், சூப்பர் டிவிஎஸ் நாதன் இமானுவேல் சார் சூப்பர். ஓகே ஸோ ரெப்டைல் சார், இப்போ ரெப்டைல் சார் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெப்டைல்ஸ்லாம் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், ரெப்டைல் சார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு பிளட்டட். ரெப்டைல் சார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு பிளட்டட். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாம்பர்டு ஹார்ட் இருக்கும் அப்படின்னா 3 chambered heart இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 3 chambered heart இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கைஸ். ஓகே த புக் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரி நேச்சுரி வாஸ் ரிட்டன் பை சிஸ்டம் ஆஃப் நேச்சுரே அப்படிங்கிற புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எழுதியவர் யார் அப்படிங்கிறது க்வெஸ்சன். த புக் சிஸ்டமே நேச்சுரே அப்படிங்கிற புக்கை எழுதியவர் யார் அப்படிங்கிறது க்வெஸ்சன். அதாவது நம்ம என்சிஆர்டி 9th புக்கில் பேஜ் நம்பர் 82 ஸ்கிப். ஓகே ஸோ கைஸ் இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம் இந்த சிஸ்டமே அப்படிங்கிற அந்த நேச்சுரே சிஸ்டமே நேச்சுரே அப்படிங்கிறது எழுதுனது யாருன்னா கார்லஸ் லினாஸ் ஓகேங்களா. ஸோ அவர் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்லஸ் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நிறையா கண்டென்ட் இருக்கு. ஓகே அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். அடுத்த க்வெஸ்சன், ஹவு மெனி ரிசர்ச் பேப்பர்ஸ் ஆஃப் கார்லஸ் லினஸ் வேர் பப்ளிஷ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன். ஓகே இங்கே படிங்க பார்க்கலாம். இந்த லைனை மட்டும் படிச்சுட்டு வந்துருங்க. அவர் வந்து ஸ்வீடனில் பிறந்திருக்காரு, டாக்டர் ப்ரொஃபஷன் அதெல்லாம் ஓகே. அவர் வயசு 22 அப்போ என்னென்னமோ பண்ணியிருக்காரு. இவர் ஒரு ஃபிசிசியன் கவர்மெண்ட், இவர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. லேட்டர் ஹி பப்ளிஷ்டு 14 papers. இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா 14 papers. அந்த புக்கோட நேம் என்ன, சிஸ்டம் நேச்சர் ஃப்ரம் த ஓகேங்களா டாக்ஸோனமிக்கல் டாக்ஸோனமிக்கல் அதை பற்றி ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காரு. ஓகே அவ்வளோதான். இப்போ க்வெஸ்சன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ விச் ஒன் இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் ஏஆர் பிஆர் சிஆர்டி, இந்த நாலில் எது ஆன்சர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். விச் ஒன் இஸ் த ஆன்சர், விச் ஒன் இஸ் த ஆன்சர். ஸோ எஸ் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர், ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 14 papers தான். ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கைஸ், ஹூ அமாங் த ஃபாலோயிங் ப்ரொடியூஸ் சீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், தல்லோபைட்டாவா ரியோபைட்டாவா பெட்ரியோபைட்டாவா ஜிம்னோஸ்பான்ஸா அப்படிங்கிறது க்வெஸ்சன். ஹூ அமாங் த ஃபாலோயிங் ப்ரொடியூஸ் சீட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது க்வெஸ்சன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி இந்த பெட்ரியோபைட்டா பற்றி சொல்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் ஜிம்னோஸ்பைட்ஸ் தான் என்ன பண்ணும், ஜிம்னோஸ்பேம்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இதுதான் என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த டெரிட்டோபைட்டா. அந்த டெரிட்டோபைட்டா என்ன பண்ணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித்தவுட் ப்ரொடியூஸ் சீட்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ ப்ரொபோஸ்டு த நாமன் கிளாச்சர் சிஸ்டம் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து என்டிபிசிலே கேட்ட க்வெஸ்சனுங்க, என்டிபிசி சிபிடி ஒன்லேயே கேட்ட க்வெஸ்சனுங்க. உங்களுக்கு யாருக்காவது இது வந்து எக்ஸாம்ல ரீசன்ட் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க. ஹூ ப்ரொபோஸ்டு த நாமன் கிளச்சர் சிஸ்டம் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் வந்து அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விச் ஒன் யாரு ப்ரோ, இது ரயில்வே எக்ஸாம் க்வெஸ்சனா? எஸ் எஸ் மகேஸ்வரி நடராஜன்.
லூவன் குக் கிடையாது. யார் அப்படின்னா கார்லஸ் கரோலஸ் லின்னஸ், இவர் தான். ஓகேவா, கரோலஸ் லின்னஸ் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா லிவிங் ஆர்கனிசம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் தான் பண்ணியிருப்பாரு. மகேஸ்வரி நடராஜன் மேம், எந்த டவுட்டா இருந்தாலும் இந்த கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்க்கு மெசேஜ் பண்ணுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலிகிராம் குரூப், கணக்கு நோட்டு அப்படிங்கிற டெலிகிராம் குரூப். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பர்சனை பத்தி பாப்போமா. இவரு சிஸ்டமா நேச்சரை பத்தி எழுதினாரா, அந்த ராபர்ட் ஹூக் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ராபர்ட் ஹூக் தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு, செல்லை கண்டுபிடிச்சிருப்பாரு. கரெக்டா, ராபர்ட் ஹூக் தான் என்ன பண்ணிருப்பாரு, செல்லை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த லூவன் ஹுக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லூவன் ஹுக் ஃப்ரீ லிவிங், ஓகேங்களா. இவர் வந்து லூவன் ஹுக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃப்ரீ லிவிங் செல், ஓகேங்களா, அந்த பான் வாட்டர்லேருந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் இருக்கார் இல்லையா ஸ்க்ளீடன், இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே என்சிஆர்டியில், லிசன் கைஸ், என்சிஆர்டியில் 9th புக்கில் பேஜ் நம்பர் 58 இருக்கு, 58 இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க என்ன பண்ணாங்க அப்படியே தெளிவாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ மறக்காம என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா போய் பார்த்துக்கோங்க. ஹூ இஸ் கன்சிடர்ஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸோனமி, டாக்ஸோனமியோட ஃபாதர் யாரு? இது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு டயக்ராம் வச்சு தெளிவாக நான் என்ன சொன்னா சொன்னேன், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மகேஸ்வரி நடராஜன், ஸோ கணக்கு நோட்டு, டெலிகிராம் குரூப் நேம் கணக்கு நோட்டு. ஃபாதர் ஆஃப் டாக்ஸோனமி யார் அப்படின்னா கார்லஸ் லின்னஸ், இவர் தான். ஓகேங்களா, ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பார்த்தோம், இங்கே பார்த்தீங்கன்னா டாக்ஸோனமிக்கல், ஃபண்டமெண்டல் டாக்ஸோனமிக்கல் ரிசர்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா, அப்போ ஃபாதர் ஆஃப் டாக்ஸோனமி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் தான். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செல் தியரி, ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இவங்க பேர்ல இன்னொருத்தர் வருவாங்க, செஸ்வான் அப்படின்னு. நான் வந்து செஸ்வான் ரைஸ், சிக்கன் ரைஸை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஓகேவா, ஸோ சிக்கன் ரைஸ் செல் தியரி, ஓகேங்களா. ஸோ லூவன் குக், ராபர்ட் குக், இதெல்லாமே பேஜ் நம்பர் 58 இருக்கும் என்சிஆர்டியில். ஸோ மறக்காமல் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா போய் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் எ ட்ரூ ஃபிஷ், இந்த கீழே கொடுத்துருக்குறதுல எது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான மீன், நம்ம நினைக்கிற எல்லா மீனும் மீனே கிடையாதாமா, ஓகேங்களா. ஒரு உண்மையான மீன் ஒன்று இருக்காமல் அதான் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கணக்கு நோட்டுங்கிறது சேனல் நேமா ப்ரோ? மகேஸ்வரி நடராஜன் மேம், கணக்கு நோட்டு இஸ் த டெலிகிராம் குரூப் நேம், டெலிகிராம் குரூப் நேம். கேஎஸ்பி கோபி, மாஸ் மாஸ் மாஸ். ஸோ மறக்காம செஷன் லைக் பண்ணி விட்டுருங்க நண்பா. விச் ஒன் இஸ் எ ட்ரூ ஃபிஷ், எது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபிஷ். சில்வர் ஃபிஷ்லாம் கிடையாது, நாய் மீன் தான், டாக் ஃபிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் சி, ஓகேங்களா. டாக் ஃபிஷ் இஸ் த ட்ரூ ஃபிஷ், டாக் ஃபிஷ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையான மீன் அப்படிங்கிறாங்க. எஸ் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், விச் அமாங் த ஃபாலோயிங் ஹேவ் அன் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஓகேவா. திறந்த சுழற்சி முறை எது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கரப்பாம்பூச்சின்னு போடுவீங்க, கரப்பாம்பூச்சி கரெக்ட் தான், பட் இந்த ஆப்ஷனுக்கு எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ என்ன ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுங்க, ஆர்த்ரோபோடா அண்டு மொலுஸ்கா, ஓகேங்களா. ஆர்த்ரோபோடா அண்டு மொலுஸ்கா, இது ரெண்டும் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ கரப்பாம்பூச்சி அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க, ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரப்பாம்பூச்சி டெலிகிராமில் நான் இல்லையா ப்ரோ, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ப்ரோ, டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சி ஸ்டார்ட் மகேஸ்வரி, எஸ் எஸ் இமானுவேல் ப்ரோ, அப்படி வாங்க ப்ரோ. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அதோட லெக்கில் காலில் எப்படி தெரியுமாங்க இருக்கும், அப்படியே ஜாயிண்ட் லெக்காக இருக்கும், ஜாயிண்ட் லெக்காக இருக்கும். இது ரெண்டு பேர்த்தோட லெக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாயிண்ட் லெக்காக இருக்கும், கரப்பாம்பூச்சி லெக்கும் அப்படி தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது எல்லாமே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் மோஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாமே சொல்ல முடியாது, கொஞ்சம் மோஸ்ட்டாக அது எல்லாமே ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். திறந்த சுழற்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோபோடா அண்ட் மொலுஸ்கா, மொலுஸ்கா, ஓகேங்களா. ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஒன் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் தி ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் ஸோ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் விச் ஒன் ஸோ ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ட்ரச்சியோபிட்டா இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி கிடையாது இப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகே ஏபி கிடையாது ஆப்ஷன் சி பிசிக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ கொஸ்டின் கொண்டு வாங்க கணக்கு நோட்டுன்னு சர்ச் பண்ணுங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ அகைன் எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சின்னு போடுங்க ஏன்னா மறந்துடாதீங்க ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஓகேவா ஸோ ஜிம்னோஸ்பர்ம்ஸை பற்றி இன்னொன்று பார்த்தோம் ஓகேங்களா ப்ரொடியூஸ் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா பண்ணாதா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா பண்ணாதா சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமா பண்ணாதா வித் வித் சீட்ஸ் ஆர் வித்தவுட் சீட்ஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஸோ குயிக்காக ஆன்சர் பண்ணுங்கள் கைஸ் வித் சீட்ஸ் ஆர் வித்தவுட் சீட்ஸ் ஸோ ஆன்சர் சி மனப்பாடம் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த ஃபாலோயிங் ஹேவ் ஸ்கேல்ஸ் பின் வருவனவற்றில் எதில் செதில்கள் உள்ளன செதில்கள் எதிலெல்லாம் செதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லலாம் ப்ரொடியூஸ் பண்ணும் சூப்பர் மாஸ் கைஸ் திறந்த விதை தாவரம் எஸ் கோபி சார் ஓகே இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் செதில்கள் உள்ளது எது கீழே இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நாலு ஆப்ஷன்ல எது எதுலாம் செதில் இருக்கும் ஸோ விச் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ எது எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் அண்ட் ஊர்வன் இது ரெண்டுலையுமே செதில்கள் இருக்கும் கண்டிப்பாக தெரியும் மீனில் செதில் இருக்கும் நம்மளாம் மீன் வாங்க போகும்போது செதில்னா செதுக்கிட்டு தான் இருப்பாங்க க்ளீன் பண்ணுவாங்க செதில் இருக்கும்னு தெரியும் ரெப்டைல்ஸ் ஊர்வன்லேயே என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ ஸ்கேல்ஸ் இருக்கும் செதில்கள் இருக்கும் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் மேமல்ஸில் இருக்காது நீர்நில வாழ்வன ரெண்டுலேயும் வாழ்கிற ஆம்பியன்ஸ்லேயும் இருக்காது ஓகேங்களா ரெப்டைல்ஸ்லையும் மீன்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செதில்கள் இருக்கும் நண்பா ஓகே ஸோ எப்படி இருந்தது செஷன் எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா செஷன் எப்படி இருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இந்த ஆம்பிபியன் அனிமல் இஸ் கீழே கொடுத்துருக்கிறதுல எது வந்து ஆம்பிபியன் நீர் வீழ்ச்சி ஓகேங்களா நீர் நிலம் வாழ் அப்படின்னு கூட சொல்லலாம் நீர் நிலம் வாழ் கூட சொல்லலாம் ஆம்பிபியன் எது விச் ஆப்ஷன் ஏபிசிடி எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபிஷ் ஆர் ஃப்ராக் ஆர் லிசார்ட் ஆர் பேட் ஸோ விச் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் ஃப்ராக் இஸ் த கரெக்ட் ஒன் ஃப்ராக் இஸ் த கரெக்ட் ஒன் ஸோ ஆப்ஷன் பி தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சருங்க ஆப்ஷன் பி தான் ஓகே ஸோ ராகவன் ப்ரோ சூப்பர் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் ஓகே ஸோ எப்படி இருந்தது செஷன் அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ உடனே கடகடகடன்னு உடனே லைவை கட் பண்ணிட்டு போகிறாதீங்க முக்கியமான விஷயம் இதுக்கப்புறம் தான் இருக்குது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ஃபார்ம் இருக்கும் இது மாதிரி செஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் ரெகுலராக 5 PM கொண்டு வர முடியும் நாளைக்கு 5 மணிக்கு ரெகுலராக வந்துடுங்க ப்ரீவியஸ் கொஷின் தான் நம்ம நார்த்தில் இருக்கிற பைய பிள்ளைங்களாம் என்ன பண்ணுது அப்படின்னா மேக்ஸை கொஷின் ஆப்ஷன் ஆன்சர்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுதுங்க நான் அந்த கொஷின்ஸை அப்படியே எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்கட்டு லாஜிக்கு எப்படி ஈஸியான அப்ரோச்சு எல்லாமே நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ கொஷினும் நானே எடுக்கிறேன் சொல்யூஷனும் நானே தெளிவாக கொடுக்குறேன் நீங்கள் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா ஸோ ஜஸ்ட் எனக்கு ஒரு சப்போர்ட் 5 o'clock வந்தீங்க அப்படின்னா போதும் மறக்காமல் வாங்க இந்த செஷன் கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா என்னோட இந்த ஹார்ட் ஒர்க் இருக்குது ஒரு 4 days நான் மட்டும் இல்லை என்னோடய டீம் மெம்பர் ஒருத்தர் அவர் வீட்டில் இருக்கார் இந்த குவாரண்டைனால் அவங்க வீட்டிலேருந்து ஹெல்ப் பண்ணார் கோகுல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கள் ரெண்டு பேர்த்தோட ஹார்ட் ஒர்க் இருக்குது எஃபர்ட் இருக்குது ஸோ கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா நல்ல ஃபீட்பேக் உங்கள் ஃபீட்பேக்கை கொண்டு போய் ஃபீட்பேக் ஃபார்மில் கண்டிப்பாக கொடுங்க ஓகேவா ஸோ
கைஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லுங்க எனக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஏதாவது பண்ணனும் அப்படினா அத எல்லாமே சொல்லுங்க இன்னும் கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு அது அடுத்து பாத்துருவோம் ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணிரவும் அப்படி சொல்லி பாத்தீனா கண்டிப்பா பாத்துருவோம் ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீனா ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லான ஒரு டயகிராம்ஸ் பிக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம புக்ல இருந்து அப்படியே கிராப் பண்ணி கொண்டு வந்ததுதான் ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்பாங்க பாத்துக்கோங்க இதுவும் பாத்தீனா NCERT ல இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தெளிவா படிங்க ஓகேவா சோ கைஸ் இந்த TN மெகா பேக் வாங்கிட்டீங்கனா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் எப்ப நீங்க வாங்குற ஐடியா வந்தாலும் ஜஸ்ட் எனக்கு கனெக்ட் நோட் அப்படிங்க Telegram group ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க Y30ங்கற கோட் யூஸ் பண்ணி வாங்குங்க மேக்ஸिमम டிஸ்கவுண்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதிகபட்சமான டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா சோ யூஸ் சொல்லிட்டேன் 12 பேட்ச் போட்டாலும் 12 பேட்ச் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸ் நான் தான் எடுப்பேன் பொறுமையா சொல்லி கொடுப்பேன் RRB group டினா மேக்ஸ்ல மேக்ஸिमम ফুল மார்க் எடுக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுவேன் பண்ண முடியும் பண்றேன் நீங்க உட்கார்ந்து प्रिபெயர் மட்டும் பண்ணா போதும் TN மெகா பேக் வாங்கிக்கோங்க அதே மாதிரி குரூப் டி க்கு தனியா செப்பரேட்டா ஒரு பேட் பேட்ச் வேணும் அப்படினா பேசிக்ல இருந்து ফুল லெவல் வேணும் அப்படினா சோ அதையும் chat boxல சொல்லுங்க feedbackல சொல்லுங்க என்னோட கோட யூஸ் பண்ணி சொல்லுங்க ஓகே गाइस சோ வெரி வெரி थैंक यू गाइस ஓகேவா சோ ஆல் இஸ் வெல் ஸ்மைல் ப்ளீஸ் ஓகேவா சோ மறக்காம செஷன் என்ன பண்ணீங்க லைக் பண்ணீங்க வெரி 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 थैंक यू ஓகேவா சோ லைவ் இவ்வளவு நேரம் நீங்க வந்து பார்த்ததுக்கு மறக்காம இந்த Y304 அப்படிங்கற கோட் யூஸ் பண்ணுங்க எதுவாங்கனாலும் சரி இருக்கதுல மேக்ஸिमम டிஸ்கவுண்ட் அதுவா தான் இருக்கும் ஓகேவா சோ மறக்காம ஃபீட்பேக் கொடுத்துட்டு போங்க நாளைக்கு 5 மணிக்கு என்ன பண்ணுங்க அப்பனா ரெடியா இருங்க அதே மாதிரி 12 மணிக்கு வாங்க மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்புல்லா தான் நண்பா இருக்கும் கண்டிப்பா யூஸ்புல்லா தான் இருக்கும் ஓகே गाइस see you bye